la. Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's number one travel brand. Bro, first half பட்டு கண்டிப்பா எந்திரிச்சு போயிராதீங்க, வெயிட் பண்ணுங்க. செகண்ட் half வெறித்தனம், எக்ஸ்பெக்ட் வாய்ப்பே இல்லை. நீங்க பாசிட்டிவ்னா வந்து லைக் ஒரு புராண கதையை வந்து மாடர்னாக எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, யாரோட ஆக்டிங் ரொம்ப லைக் எல்லா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சின்ன சின்ன ரோல் தான். மற்றபடி மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கமல் சாருக்கு பயங்கர ரோல் இருக்குது பாருங்க. என்ன சார் சொல்ல வந்திருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குங்களா? தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் புரியுறது கஷ்டம், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பார்த்தா புரியும். பழைய கதைகள் தெரிஞ்சால் புரியும், புராணங்கள் தெரிஞ்சால். ரெண்டாவது பார்த்துலாம் நிறைய இருக்க மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதில் விட ரெண்டாவது கமலாசன் அதெல்லாம் வருவார். படம் ஹாஃப் அன் அவர், லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பயங்கரமாக இருந்தது. நான் படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சுண்ணா. கமல் சார் பயங்கரமான ஆக்டிங்கா, லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது. அதே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த உலகத்தில் கடவுள் அவதரிப்பாருங்கிறாங்க, அது இந்துல மட்டும்தான் அவதரிப்பாரா என்ன? முஸ்லீமு கிறிஸ்டினு புத்தர் அவங்களெல்லாம் அவதரிக்க மாட்டாங்களா என்ன? நீங்கள் இந்துத்துவாவை காட்டணும்னா இந்துத்துவாவை வச்சுட்டு படம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக வந்து 600 crore ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அது பேர் படம், அது வந்து எல்லோரும் பார்க்கணும். தேட்டருக்கு வரவங்க எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் காமன் பீப்புள் தான் வராங்க. ஸோ காமனாக ஒரு படத்தை எடுக்கணும். அதை விட்டுட்டு இதை வந்து இந்த இதிகாசத்தை வந்து நாங்கள் உண்மையாக்குறோங்கிற பேரில், ஒரு வித்தியாசமான கற்பனைங்கிற பேரில் எங்கெங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி எதுக்கு இது தேவையில்லாத வேலை? இது யார் ப்ரமோட் பண்ணுறது இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் புரியவே இல்லை. பிரபாஸ் அப்படின்றப்போ எப்படி பார்க்குறீங்க சார்? 1000 பேர் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சார். ஒருத்தன் பொறுக்கியா இருப்பான், திடீர்னு அவனுக்கு பவர் வரும், அதுக்கப்புறம் அவனுக்கு பெரிய ஆளாயிடுவான். இது உலகத்தில் எந்த சினிமாலையும் சொன்னதே கிடையாதா? எந்த சினிமாவில் எங்கேயும் சொன்னதே கிடையாதா? பாபா படத்தில் ரஜினி சாரோட வேலை என்ன? ஊர் பொறுக்கி சீர்ட் அடிச்சுட்டு இருப்பார், சுற்றிக்கிட்டு இருப்பார், மூட்டை தொக்குவார். திடீர்னு அவருக்கு வந்துட்டு இமயமலை கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போனோடே பவர் வந்துடும், அதுக்கடுத்து நாட்டம் மாற்றுவார். இது உலகத்தில் சொன்னதே இல்லை எங்கேயுமே. சார் ஒரு 10 இங்கிலீஷ் படத்தை எடுத்துக்கோங்க, மம்மி படத்தை எடுத்துக்கோங்க, அப்புறம் வான் ஹெல்சிங்கை எடுத்துங்க, அப்புறம் ஸ்டார் வார்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஜெடி எபிசோடு, ஒரு 8 எபிசோடு இருக்குது அதை எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்த டியூன் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் ஒரு 5 படங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கங்கே விஷுவல்ஸையும் அங்கங்கே இருக்கிற டைலாக்ஸையும் அங்கே இருக்கிற சீன்ஸையும் ஒரே இதாக கொலாஜ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஊர் கதையை வந்து இரிகாசு எடுத்து தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வடகரி பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கல்கி. நம்ம ட்ரீட்டு விஷயம் கமல் போஷன், அதான் கமல் சார் போர்ஷனு, அமிதாப் பச்சன் போர்ஷன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பிரபாஸோட போர்ஷன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒட்டலை, ஆக்சுவலி லைட்டாக கிரிஞ்சாக இருந்துச்சு, அதுக்கு 1:20 போகிறாருன்னு. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு எலிவேஷன் இருக்கும். படம் விஷுவலாக ட்ரீட்டு, தேட்டர் மெட்டீரியல் தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஆமாம் நல்லா இருந்ததுங்க, விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி வந்து ஒரு விஷுவல்ஸ் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எடுக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸாக இருக்கட்டும், நம்ம மித்தாலஜியோட கனெக்ட் பண்ணி நம்ம ரூட்ஸோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வர இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி இந்த மூவியை தான் கண்டிப்பாக ரெஃபரன்ஸாக எடுப்பாங்கன்னு தோணுது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ யாரோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருந்தது? ஆக்டிங் ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லெஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணுற சீன் அவர் கொஞ்சம் நேரம் வந்தாலும் பண்ணுறதுனா அமிதாப் பச்சனோட கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சீன் வந்து அவரை தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் சூட் ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கமல் அவரோட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சீனுக்கு தான் வருவார். பட் 2 சீனுமே வந்து உங்களுக்கு அப்படி பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டார்டிங் காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த எலிவேஷன் சீன் கிளைமேக்ஸில் முடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அது ஸ்டார் காஸ்டிங் எல்லாமே பக்கவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுதுன்னு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருந்தது. கொஞ்சம் மேபி அது அதுக்காக வச்சாங்களான்னு தெரியல. வாலண்டரியாக பிரபாஸ் வர சீன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஆனால் அதுவுமே செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. லெங்க்தி ஃபீல் லைட்டாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் ஆனால் போனதே தெரியல. ஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஹாலிவுட்க்கு இணையான ஒரு இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற இந்த மாதிரி மூவிஸ்க்கு இதை ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மூவி. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. எல்லா ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. மேபி 2-3 சீனில் வந்த கமல் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கால்மாரம் வந்ததே சம பிளாஸ்ட்டு. செகண்ட் படம்லாம் தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது கமல் சார் தான் என்னது படமாகவே இருப்பார்னு நினைக்கிறேன். அமிதாப் பச்சன் சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிரபாஸ்க்கு செகண்ட் ஹாஃப் தான் படம், ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா ஏன்னா நம்ம படத்தோட ட்ராவல் பண்ணுவோம், படத்தோட ஸ்பீட் பிரேக்கர் ஃபீல் வரும் அவரை வர சீன்ஸ் எல்லாம் ட்ராவலாம் வர. ஏன் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் எலிவேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே போயிட்டு இருக்கும் போது ஸ்பீட் பிரேக்கர் சீன்ஸ் மாதிரி அவரோட காமெடி சீன்ஸ்லாம் கொண்டாடுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் போனால் போதுமே இந்த சீன் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 50வது படம் சூப்பராக பண்ணியிருக்காரு.
ஏன்னா எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, இது மாதிரி தமிழ் டேரக்டர்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளோட ரூட்ஸை வச்சு அழகாக வச்சு ஹனுமான் ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு, இப்போ அடுத்து இது ட்ரை பண்ணியிருக்காங்க. விஷுவல் வைஸாகவும் சரி, எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, எதுவுமே வந்து உங்களுக்கு ஏதோ பிசுறு தட்டுற மாதிரியான ஒரு ஃபீலெல்லாம் வரல. ஸோ அது வைஸ் பார்க்கும்போது எல்லா விதத்துலேயுமே நல்லா இருந்தது. ஆனால் இது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நார்மலாக வர ஆடியன்ஸ்க்கு சில பேருக்கு மித்தாலஜி புரியாதவங்களுக்கு, இல்லை இப்போ நார்மலாக இப்போ நம்மளை ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ருப்பீஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக ஃப்யூச்சர்ன்னும் போது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நார்மலாக இருக்கவங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சில பேருக்கு வந்து புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப லேகாக இருந்தது ஜி, வந்து படம் ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு கிளைமேக்ஸ் அதான் 3 மணி நேரம் படமா, 2 மணி நேரம் 50 நிமிஷம் வரைக்கும் படம் வந்து லேகாக போகுது. ஒரு சில இடங்களில் நல்லாயிருக்கு, மற்றபடி கடைசியில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க, யார் யார் எப்படி இப்படி பண்ணியிருக்காங்க? அமிதாப் பச்சன் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜி, அவரோட வயசுக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணது வந்து பயங்கரமாக இருக்குது. கமல் சார் சொல்லவே வேணாம், ஆனால் கமல் சாருக்கு வந்து 3 சீன் தான் படத்துலேயே, மொத்தமே 3 சீன் தான். அவர் வந்து வர்ற 2 சீன் பயங்கரமான வில்லன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு, அந்தளவுக்கு 2 சீனில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. பிரபாஸ் ஹீரோவான்னு என்னால் ஒத்துக்க முடியல, எனக்கு அமிதாப் பச்சன் தான் ஹீரோவாக தெரிகிறாரு. அவருக்கு தான் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அவரை தான் பில்டப் பண்ணி பயங்கரமாக காமிக்கிறாங்க. பட்டு பிரபாஸ் வந்து அந்தளவுக்கு இதில் எடுபடலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அவர் வந்து சலாரில் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு இது கொடுப்பாங்க, இதில் வந்து அந்த இது கிடையாது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமிதாப் பச்சன் தான் இம்பார்ட்டன்ஸ். தீபிகா படுகோன் அவங்க வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமான ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரேஞ்சிலாம் இல்லை ப்ரோ, ஹாலிவுட் படத்தை பார்த்து அப்படியே எடுத்திருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் படம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார் வார்ஸ்லேருந்து இந்த சீன் எடுத்திருக்காங்க, அயன்மேன்லேருந்து இந்த சீன் எடுத்திருக்காங்க, அவெஞ்சர்ஸ்லேருந்து இந்த சீன் எடுத்திருக்காங்க, பேட்மேன்லேருந்து இந்த சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 40-50 சீனை சொல்லலாம் உள்ள. எனக்கு ஒரு ஒரு சீன் பார்க்கும் போதும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, இது அங்கே பார்த்துருக்கோம்ல, இங்கே பார்த்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து எதுவுமே புதுசாக தெரியல, எல்லாமே பழசு தான், அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம், நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து எப்பயுமே ஒரு யூனிக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து அது இல்லை. எனக்கு வந்து தமிழ் படங்களில் அவர் நிறைய பண்ண எல்லா மியூசிக்கையும் சேர்த்து இதில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் சலாரில் அந்த யாயான்னு சொல்லி ஒரு போர்ஷன் வரும்ல, அந்த மியூசிக் அதிகமாக உள்ளே இருக்குது, அது நிறைய ரிப்பீட்டட் மியூசிக்ஸாக இருந்தது. ஜிகர்தண்டாவும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போச்சு, அதனால் மியூசிக் நல்லா நோட் பண்ணி கேட்குறவங்களுக்கு எந்தெந்த படத்துலேருந்து எந்தெந்த மியூசிக் அவர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத கரெக்டாக சொல்கிற அளவுக்கு தெரியுது. அதில் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்களா, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க ஜி, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பெருசாக இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக லேக்ஜி, எல்லாமே காப்பி அடிச்சு எடுத்துருக்காங்க அப்படின்போது நான் எதுக்கு ஏற்கனவே காப்பி அடித்து அடுத்த படத்தை 2வது பார்ட் வேறு வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்படியும் அது இன்னொரு 10 ஹாலிவுட் படத்தோட காப்பியாக தான் இருக்க போகுது. 600 croresக்கு ஒரு ராமாயணம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ராமாயணத்தோட சாயல் வந்து அங்கங்கே வந்துகிட்டே தான் இருக்குது, ஒரு ஒரு இதுவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதுதான் பேஸாக வச்சு போகிறாங்க. பட் இது ஒரு 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்றதே நமக்கு தெரியல. ஆனால் அவங்க அதை பேஸாக வச்சு போகிறது வந்து கொஞ்சம் நிரலாக இருக்கு. அவ்வளோதான். மகாபாரத கதை தான் ப்ரோ எடுத்துருக்காங்க, விஷுவலாக நல்லா இருக்கு, விஷுவலாக சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு சார், செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம் நல்லா இருக்கு படம், செருமையாக பிளாக் பாஸ்டர்